வெல்கம் பேக் டு நெல்லை பேக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய லாஃப்டோட கூப் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் தான் நம்முடைய புறாக்களிப்பு என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது, அது எதெல்லாம் சிக்கு இருக்குது, எதெல்லாம் முட்டைட்டுருக்கு, இந்த மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சின்ன லாஃப்ட் அதோடைய வந்து அப்டேட் வந்து போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிங்கு. கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் எடுத்த வீடியோலாம் போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிங்கோட சிக்கு. சிக்கு சைஸையும் பார்த்தீங்கன்னா அப்படி அட்டகாசமாக இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பேரண்ட்டை மாதிரி நல்லா பியூர் பிளாக்கில் இருக்குது. ஆனால் இந்த சிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் மட்டும் லைட்டாக ஷேட் ஆன மாதிரி தெரியுது. மற்றபடி ரெண்டு சிக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியோடு இருக்குது, சூப்பரான சிக்கு, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, மிஸ் மார்க்கும் இல்லை. அதுக்குரிய பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது. அந்த பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சிக்கை வந்து ரொம்ப அழகாகவே ரொம்ப நல்லாவே பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குது. அது போக ஒரு ஒரு பேர் பிளாக் முஸ்கி இருக்குது. அந்த பிளாக் முஸ்கியோட சிக்கை பார்த்திங்கன்னா நான் அந்த பிளாக் காமிக்க உங்களுக்கு. அதை வந்து ஒரு ஹோமர் சிக்கு ஹோமர் பேர் வந்து கொத்தி கொண்டுட்டு அது பார்த்திங்கன்னா அந்த முஸ்கி பேரும் இதுக்கு வந்து இறை கொடுக்கு. அந்த பெரிய புறாக்கள் இந்த கிங்கு இல்லாத டைமில் அதுவும் வந்து இறை கொடுக்கு. அதனால் அந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட நாலு புறாக்கள் இந்த ரெண்டு குஞ்சுக்கு இறை கொடுக்கு. இந்த சிக்கோட என் கை அகலத்தை விட அந்த சிக்கு பார்த்திங்கன்னா நல்லா இது பெருசாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக மேலாக இருக்கணும், இது ஃபீமேலாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியான சிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒயிட் ஹோமர் மேலேருந்தே பார்க்கலாம். நம்முடைய ஒயிட் ஹோமர் பார்த்தீங்கன்னா இதில் முட்டை வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் முஸ்கி தான், இதில் இருக்க பிளாக் முஸ்கி தான் பார்த்தீங்கன்னா இதில் முட்டை வச்சு சிக்கு எடுத்துருந்துச்சி. அதை வந்து அந்த ஒயிட் ஹோமர் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி கொண்டுட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் இதில் பிளாக் முஸ்கி வந்து முட்டையிட இதில் வந்து இப்போ இடம் பார்த்துட்ருக்கு. இந்த பிளாக் முஸ்கியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிஸ் மார்க்கில் தெளிவாக இருக்கும், யாரும் கேட்டாலும் கொடுக்கறான். கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெட் பிளாக்காக இருக்கும், நல்ல ஒரு இது. நம்ம ஒரு நண்பர்கிட்டருந்து எடுத்து வந்தோம், அவர் எப்படியும் எடுத்து போங்கன்னு சொல்லி கேட்டார். அதனால் அவர்கிட்ட எடுத்து வந்தது நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து இதில் தான் முட்டை இருக்குது, சிக்கு வச்சிருந்துச்சி அது கொத்தி கொண்டுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்கில் ஒரு சிக்கு எடுத்துருக்கும், ஒரு சிக்கு தான் இருந்துச்சு. இது முட்டை வைக்கிறான்னு பார்க்கலாம், முட்டை வைக்கலாம், இன்னும் ஒரு ரெண்டு நாளில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்கியில் ரெட்டு. இதில் என்னென்னா இந்த ரெட்டு இது வந்து ஃபீமேலு, இதுக்குரிய மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இறந்து போச்சு. அந்த மேலுடைய கலர் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கோடைய கலர் தான் அந்த மேல் புறாவுடைய அந்த ஆண் புறாவுடைய கலரு. என்னென்னா சளி ஓவராகிட்டு, சளி ஓவரானதுனால அந்த புறா வந்து நானும் மெடிசின் கொடுத்து பார்த்தேன், அது பாதிப்பு அதிகமாகிட்டு போட்டிருக்கு. அதனால் காப்பாற்ற முடியல, ரொம்ப மூச்சு திணறி இறந்துட்டு இப்போ இந்த சிக்கு கலரில் அந்த ஆண் கலரில் இந்த சிக்கு எடுத்துருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அது ஃபீமேலாக இருக்கலாம்னு நான் நினைக்கேன். எந்த மிஸ் மார்க்கும் இல்லை, சூப்பராக சிக்கு எடுத்துருக்கு. இப்போ நான் அந்த ஃபீமேலையும் கொடுத்துலான்னு பார்க்கறேன். இது கலர் பார்த்தீங்கன்னாலே அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இது எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு ரெட்டும் சேர்த்து ஒரே செட்டாக எடுத்தேன், 1800 ரூபாய்க்கு எடுத்தேன் நான் எடுக்கும்போது, ஃபஸ்ட்டில் எடுக்கும்போது. இப்போ ரேட்டில் கொஞ்சம் இறங்கிட்டு 1800 ரூபாய்க்கு எடுத்தேன். அதுக்கு தக்கன இது கலரும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு, நல்ல செட்டு. இதுவும் இந்த சிக்கோட சேர்த்தே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்க்கும் எப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஆஸ்திரேலியன் இங்கே ஒரு ரெண்டு சிக்கு இருக்குது, சாண்டல் கலர் சிக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரே சிக்கு, இதுக்குரிய பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டு. இது நல்ல சூப்பரான ஒரு ரெட்டு. இந்த ரெட்டில் ஒரு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முட்டையிட்டு கரெக்டாக ரெண்டு முட்டையும் குஞ்சு எடுத்துரும், ஆனால் ஒன்று ரெட்டாக இருக்கும், ஒன்று சாண்டலாக இருக்கும். இல்லைனா இந்த படி ரெண்டுமே சாண்டலாக இருக்கும், இல்லை ரெண்டுமே ரெட்டாக இருக்கும். அதான் ஏன்னு எனக்கு புரியலை. அது ஒருத்தட்ட வாங்கின புறா தான், நம்ம செட் பண்ணது கிடையாது. நான் சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே. ஆனால் அழகாக சிக்கு எடுத்துரும், ஆனால் இந்த ஒன்று மட்டும் குறை. இதுவும் நம்ம கேட்டால் அணிஞ்சலாம், இந்த சிக்கடே கொடுத்துடலாம். பேரும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பக்காவான குவாலிட்டி. அங்கே ரெண்டு சிக்கு இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே முட்டை இட்டாச்சு ஒரு பக்கம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் இது, நம்ம கொடுத்துடலாம். யாரும் கேட்டால் நல்ல ரேட்டு கேட்டால் கொடுத்துடலாம். சிக்கு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்க்கும், நல்ல சைஸு. அந்த சிக்கு பறக்காட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இற கொடுக்கும், ஒரு சூப்பரான பேர். நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சாண்டல் ஆஸ்திரேலியன் இருக்குது, சாண்டல் ஆஸ்திரேலியன். இதோடைய இது இந்த ப்ராப்பர்ட்டி சொல்ல வேண்டியதில் நம்ம எல்லா வீடியோவிலும் இதை பற்றி பேசியிருப்போம். இதை அடுத்து முட்டைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாண்டல் சிக்கு இருக்குது, நல்ல குவாலிட்டியாக சிக்கு எடுக்கக்கூடிய ஒரு பேர். ரொம்ப கரெக்டாக சிக்கு எடுக்கும், சிக்கையும் அவ்வளோ பக்காவாக சிக்கை வளர்க்கும். இந்த பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்துக்கு முட்டைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த பேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மிஸ்ஸே ஆன கிடையாது, ஒரு வாட்டி கூட முட்டை வந்து சிக்கு எடுக்காமல் விட்டதே கிடையாது. எல்லா வாட்டியும் ரெண்டு ரெண்டு சிக்கு எடுத்துரும், கரெக்டாக நம்மளும் சேல் பண்ணிடுவோம், அந்தளவு பக்காவான ஒரு செட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்முடைய சாட்டின், அஃப்ளெக்ஸ் சாட்டின்.
இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தான் ஒரு சிக்கு எடுத்துருக்கணும்னு நினைக்கேன். ஒரு முட்டை ஹேச்சிங் ஆயிருக்கு, ஒரு முட்டை ஹேச்சிங் ஆயிருக்கு, இன்னொரு முட்டை ஹேச்சிங் ஆயிருக்குமான்னு தெரியல. காலையில் பார்க்கும்போது ஒரு முட்டை தான் பொறிச்சிருந்து, ஒரு முட்டை தான் ஹேச்சிங் ஆயிருக்கு, இல்லை ரெண்டுமே ஹேச்சிங் ஆகிட்டு, இல்லை இல்லை ஒன்று தான் ஹேச்சிங் ஆயிருக்கு. இது எப்போ பொறிக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சிக்கு இருக்குது. இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மேல் வந்து ரொம்ப சளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பிழைச்சதே மறுபிழப்பு தான். அந்த மாதிரி ரொம்ப பார்த்து தான் அந்த பேரை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப முட்டையிட்டு ஒரு சிக்கு எடுத்திருக்கு. இதுக்கு இதே மாதிரி ஒரு ஃபீமேலும் தனியாக ஒரு ஃபீமேல் இருக்குது, யாருக்கும் வேணால் கூட சொல்லுங்கள். நல்லா மிஸ் மார்க் இல்லாமல் பேடு சூப்பராக இருக்குது. இது அடுத்து எத்தனை சிக்கு எடுக்குன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட்டு முஸ்கி பேரு. இதுக்குரிய பேரண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெட்டு தான். இது சிக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் மார்க் இல்லாமல் சூப்பராக எடுத்திருக்கு. ஆனால் இதுக்கு பேரில் ஒரு மேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி இருக்குது. சளினா அது கொஞ்சம் அது இப்போ வர சளிகள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சரியாக மாட்டுக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு வந்து ரொம்ப புறா ஒரு பாடு படுத்திட்டு தான் அந்த நோய் வந்து க்யூர் ஆகுது. நம்ம கவனிக்கலனா புறா கண்டிப்பாக டெத் ஆகிடுது. நம்ம அதனால் புறாக்களுக்கு அந்த நோய்களை வந்து அதிகமாக கேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரெட்டு. இது மேலாக இருக்கலாம்னு நான் நினைக்கேன், மேலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கும் வேணால் கூட சொல்லுங்கள். நல்ல ரெட்டு பேரண்ட்டும் கூட நான் காமிக்கான பேரண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இல்லை, வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி இப்போ முந்தின வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பேரண்டை பார்க்கலாம், நான் முன்னாடி வீடியோக்களை காமிச்சிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆஸ்திரேலியன் ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. பியூர் ஒயிட் இந்த வாட்டி ரெண்டு சிக்கு எடுத்திருக்கு. ரெண்டு சிக்குமே நல்லா சூப்பராக குவாலிட்டியாக வச்சுருக்கு இந்த வாட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி சிக்கு எடுத்துச்சு, ஆனால் சிக்கு காப்பாற்றலை. இந்த வாட்டி நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்த்துருக்கு. இந்த சிக்குகளை எப்படி பறக்காட்டுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இனிமேல் இந்த சிக்குகள் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தளவு வளர்த்துடுச்சினாலே அந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒன்று ஒரு வாரம் தான் தாக்கு பிடிச்சா போதும், அப்புறம் வெளியே வந்து இறக்கொத்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா முடியலாம், நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு. சிக்கும் குவாலிட்டி இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதே சைஸில் இருக்கும்போதே சளி பிடிக்கும், இல்லை அந்த நுரையீரலை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நோய்கள் வந்து அட்டாக் பண்ணிடும். அதனால் சிக்குகள் பார்த்திங்கன்னா அடுத்து இறைய எடுக்காது, இற கொடுத்தாலும் செமிக்காது, அந்த மாதிரி மாட்டிக்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேன்டெயில். இந்த ஃபேன்டெயிலும் இது வந்து மேல், இதுவும் இன்னொரு ஒயிட்டும் வந்து இதில் முட்டையிட்ருக்கு. இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் இது வந்து சிக்கு எடுக்கலாம், ஏன்னா சிக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது எப்போ எப்படி ஹேச்சிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபீமேல் புறா வந்து முட்டையிட்டு போட்டிருக்கு. அது எந்த புறான்னு தெரியல. ஒரு கன்னியாஸ்ரீ ஃபீமேல் ஒன்று இருந்துச்சு, அதுவாக விட்டு அது விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு புறா மற்ற புறாக்கள்கிட்ட மிதி வாங்கி இப்படி விட்டு போட்டிருக்கு. முட்டை சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா பெரிய முட்டையாக விட்டு போட்டிருக்கு. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கே ஒரு ஆஸ்திரேலியன் பேர் இருக்குது, ரெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு இருக்குது. இதுவும் இந்த பேர் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் இந்த பக்கம் காமிச்சேன் ஒரு 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 பேர், அது உரிய சிக்கு இந்தானுக்கில் இதுவும் இதுவும் பேர், அதில் ஒரு சிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும். நம்ம இந்த ரெண்டும் ரெட்டாக பார்த்து செட் பண்ணியிருக்கோம். நான் இது எதுக்காக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமாவது கரெக்டாக ரெட்டு சிக்கு எடுக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான். ஏன்னா அந்த பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பேர், ப்ளஸ் என்ன என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாண்டல்களில் ஆஸ்திரேலியன் எடுத்துருது. அதனால் இது இந்த செட்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கணும். பார்த்தா இந்த செட்டை வந்து நுப்பாட்டலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரெண்டு சிக்குமே சூப்பராக ஹேச்சிங் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸ் அது பாட்டுக்கு ஜாலியாக உள்ள அது பாட்டுக்கு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டையும் வச்சுருக்கு. அது என்ன கணக்கில் இருக்குதுன்னு நான் அதை கவனிக்கவே இல்லை. லவ் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முட்டை இட்டுட்டு உள்ளே அடையில் இருக்குது. ஆனால் கையை விட்டு பார்த்தேன் ஒரு நாள் என்ன எப்படி இருக்குன்ட்டு, எட்டி பார்க்க முடியல. கையை விட்டு பார்த்தேன் முட்டை இருக்குது, ஆனால் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அது ஹேச்சிங் ஆச்சுன்னா எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்முடைய சாட்டின். இந்த சாட்டின் சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் இறக்கொத்துற ஸ்டேஜ் வந்துட்டு, அந்த பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள முட்டை வச்சுட்டு ஒரு முட்டை தான் வச்சுருக்கு. ஃபீமேல் வந்து மேலே இருக்குது, ரெண்டு சிக்கு இருக்குது, ப்ளஸ் முட்டையும் வச்சுருக்கு. ஒரு முட்டை தான் இட்டுருக்கு, ஆண் தான் பார்த்தீங்கன்னா அடையில் இருக்குது. இது ஒரு நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு செட்டு இந்த சாட்டின் செட்டு. இதுக்குரிய சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த ரெண்டு சிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வரியில் விழுந்திருக்கு. ஒன்று கொஞ்சம் பிளாக்கில் வரி இருக்குது, அதில் ரொம்ப வரி இருக்குது. ஆனால் அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான கலர், கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து பிளாக் சிக்கு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்கு வந்து பேர் ஆகும்போது இதில் வந்து பிளாக்கில் நம்ம அது அதுலேருந்து சிக்கு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக்கு, இது கொஞ்சம் ஒயிட்டில் வரி வந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா
இந்த ஃபேன்டைல் செட்டு, இந்த ஃபேன்டைல் செட்டு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து ப்ரீடிங் ஏஜில் தான் வச்சுருக்கேன். மற்ற எல்லாம் ப்ரீடிங் ஏஜில் வச்சுருந்தாலும் அது ஓப்பனில் இருக்கும், அது நினச்ச நேரம் வெளியே வந்துவிடும். இந்த ஒன்றை மட்டும் நான் வெளியே விடலை, ஏன்னா அந்த மேல் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீமேலையும் அது மிதித்து அது கூட சில டைமில் பேராயிடுது. அதனால் இந்த ஃபீமேலை விட்டு பெரிய இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, வாய்ப்பு இருக்குது மீன்ஸ் என்ன, அந்த ஃபீமேல் பின்னாடியே சுற்றி கிடக்கு, இந்த ஃபீமேலை கண்டுக்கிட மாட்டேங்க சில டைமில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுட்டு, நேற்றோ முந்தானத்தோ தான் முட்டை வச்சிருந்துச்சு, முதல் முட்டை வச்சிருக்கு. பார்க்கலாம் இது எப்படி சிக்கு எடுக்குன்ட்டு. ஆனால் இந்த நான் என்னுடைய ஏம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் போட்டிருக்கேன், பிளாக்கும் ஒயிட்டும். இதுக்கு முன்னாடி சிக்கு எடுக்கும்போது பியூர் ஒயிட்டில் சிக்கு அடிச்சு, ரெண்டுமே பியூர் ஒயிட்டில் அடிச்சு. இந்த வாட்டி எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சளியிலேருந்து அதை வந்து க்யூர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் பூரா வந்து தெளிவாகிருக்கு. தெளிவான உடனே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் இற தண்ணி எல்லாமே வச்சுருக்கோம், மற்ற புறாக்களுக்கு வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஓப்பன்லேயே விட்டுருப்போம், அது பேர் தான் பில்டிங் ஏஜுக்குள்ளே முட்டை வச்சுருக்கோம். ப்ளஸ் அது வெளியே வந்து இற தண்ணியை சாப்பிட்டுக்கிற மாதிரி வச்சுருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி சிக்கு எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம லாப்டோடைய ரீசெண்ட் அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.